ரீசெண்டாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட்டாக இம்பார்ட்டண்ட்டாக எல்லோரும் பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொடியூசர்ஸ் வந்து கிஃப்ட் கொடுக்குறதுங்க, கார் கொடுக்கறதா இருக்கட்டும், ஐஃபோன் கொடுக்கறதா இருக்கட்டும், வண்டி கொடுக்கறதா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஒன்லி அந்த மூவி வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, அதே மாதிரி தான் கோமாளி மூவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 15 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்துட்டு 2 வாரத்தில் 50 கோடி ரூபாய்க்கு வந்து ரீச் ஆயிருங்க பாக்ஸ் ஆஃபீஸில். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்டான மூவிக்கு இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ வருது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம் தான். கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு அது கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்றது பெட்டரா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.